ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேபோடைய பார்த்தீங்கன்னா லேத் அண்ட் ட்ரில்லிங்கில் ஏன்னா ஆல்ரெடி நம்ம லேத் பார்த்துருப்போம் ஒரு 6 எக்ஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங். ஓகேங்களா, ட்ரில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 எக்ஸ்மெண்ட் இருக்குது. என்னென்ன எக்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்தா அப்படின்னு கேட்டால் ட்ரில்லிங் அண்ட் டேப்பிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் அண்ட் கவுண்டர் போரிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் அண்ட் கவுண்டர் போரிங் ஒன்று, ட்ரில்லிங் அண்ட் கவுண்டர் சிங்கிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் அண்ட் ரேமிங். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு எக்ஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா ட்ரில்லிங் அண்ட் டேப்பிங், இன்னொன்று பார்த்தா ட்ரில்லிங் அண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் அண்டு ரீமிங் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ ரீமிங் ட்ரில்லிங் அண்ட் ஃபஸ்ட்டு டேப்பிங் பார்த்தலாம், அதுக்கப்புறமா ரீமிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரில்லிங் அண்டு டேப்பிங் பாருங்கள். சரியா, ட்ரில்லிங்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே என்ன, ட்ரில்லிங் மிஷின் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ட்ரில் வச்சு ஹோல்ஸ் போடுறது தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டு. சரிங்களா, அது வரைக்கும் இல்லையா, ட்ரில் பிட் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 mm, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 mm ட்ரில் பிட். இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு போட்டிருப்பாங்க, அது போட்டிருக்காங்களா 10 mm. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க, நமக்கு 8 mm மேலே போட்டிருப்பாங்க, 8 mm HSS நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னு ட்ரில் பிட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பீஸில் போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் செட்டுன்னு சொல்லுவாங்க. டேப்பிங் த்ரெட்டு போடுறோம் இல்லையா, மரம் வருது இல்லையா த்ரெட்டு, அந்த த்ரெட்டு தான் இந்த இருக்குது 12 10. சரியா, 10 6, அதுபோல் நம்ம என்ன சைஸில் ட்ரில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், டேப்பிங் போடணும். சரியா, அதான் பார்த்தீங்கன்னா டேப் செட்டு. சரியா, இப்போ நம்ம ஒரு ஜாப்பில் எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு ஜாப் வச்சுங்க, ஒரு ஜாப்பில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு தோணே மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நமக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாமில் எப்படி அளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது போல் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு அளவு கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம வந்து இதில் என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இது போல் என்ன பண்ணியிருப்பாங்க, புக்கில் நமக்கு அளவு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் சாருங்க வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், இதான் ஒர்க் பீஸ் இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 50x50 இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 50x50 வரும். சரியா, அப்போ அந்த 50x50ன்றது இந்த பக்கம் 50 வரணும், இந்த பக்கமும் ஸ்டீல் ரூல் வச்சு அதுனா 50 வரும், இந்த பக்கம் என்ன வரணும், 50 ஸ்டீல் ரூல் வச்சு அதுனா 50 வரும், இந்த பக்கம் என்ன வரும், ஸ்டீல் ரூல் வச்சுனா 50 வரும். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 50x50 வச்சுட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுற, கரெக்டாக கோடு போட்டுக்கும், சைட்லலாம் எதுவும் இல்லை, கரெக்டாக என்ன பண்ணுற, ஃபுல்லாகவே கோடு போட்டுக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்த தம்பி 50x50 வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 15, இங்கேருந்து ஒரு 15, அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஜாப் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 15 சென்டிமீட்ரு, இதுலேருந்து ஒரு 15 வச்சு மார்க் பண்ணிக்கோ, இந்த பக்கம் என்ன பண்ணுறோம், ஒரு 15 வச்சு, இந்த பக்கம் ஒரு 15 வச்சு மார்க் பண்ணிங்க. சரியா, அப்போ என்ன பண்ணுற, 15 வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோ. அதே போல் இந்த பக்கம் ஒரு 15 வச்சு என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 15 வச்சு ஒரு லைன் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் என்ன பண்ணோம், ஒரு 15 வச்சு லைன் போடுங்க, இந்த பக்கம் ஒரு 15 வச்சு என்ன பண்ணோம், லைன் போடணும். ஓகேவா, அவங்க கொடுத்தாமே நம்மளும் போட்டாச்சா. அப்போ இங்கே ஒரு ட்ரில் பிட் போடணும், இங்கே ஒரு ட்ரில் பிட் போடணும். ஓகேவா, இங்கே சைஸ் வந்து ட்ரில் பிட் போகிறது 10, இங்கே நம்ம போட போத்தினது 8, இது ரெண்டுமே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், இதே போல் ரெண்டு ஒர்க் பீஸ் ரெடி பண்ணணும். இது ஒரு ஒர்க் பீஸ் ரெடி பண்ணணும், இன்னொன்று ரீமிங்க்கு என்ன பண்ணணும், ஒரு ஒர்க் பீஸை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம டேப்பிங் போடலாம், டேப்பிங் ரெடி பண்ணியாச்சு, ஒரு 10 இது 8. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஒரு ட்ரில் பிட் போடணும், இங்கே என்ன பண்ணோம், 8. இப்போ நம்ம அப்படியே திரும்ப வச்சு ட்ரில் பிட்டில் போட்டால் நமக்கு என்ன ஆகிடும், அலைஞ்சிடும். சரியா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாட் பஞ்சுன்னு ஒன்று இருக்கும், இந்த இருக்கு இல்லையா, இந்த டாட் பஞ்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அந்த ரெண்டு இடத்தையும் பஞ்ச் பண்ணணும். சரியா, இங்கே என்ன பண்ணோம், ஒரு பஞ்ச் பண்ணோம், இந்த என்ன பண்ணுறோம், ஒரு பஞ்ச் பண்ணுறேன், ஒரு ரெண்டு பஞ்சு நல்லா பண்ணால் உனக்கு என்ன பண்ணணும், க்ளீனாக தெரியும். பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமும் ஒரு 10 mm, இங்கே ஒரு 8 mm ட்ரில் பிட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரில்லிங் மிஷினில் போய்ட்டு பஞ்ச் பண்ணிட்டேன், ட்ரில் பில்ல போகணும். ஓகேவா, இப்போ ட்ரில்லிங் மிஷினில் போய்ட்டு என்ன பண்ணால், 8 mm வச்சு ஒரு முறை என்ன பண்ணுங்க, ட்ரில் போட போகிறேன், இன்னொரு 10 mm வச்சு ஒரு இடத்துல ட்ரில் போட போகிறேன், 8 mm ட்ரில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டேப்பிங் போட போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கவனிப்போம். நம்ம அங்கே வந்து பார்த்தோன்னா இது என்ன பண்ணியாச்சு, நம்ம ஜாப் மார்க் பண்ணியாச்சு, ரெடி. நம்ம ஃபஸ்ட் பார்த்தா ஜாப் என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. ஓகேவா, மார்க் பண்ணி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணால், மிஷினில் வந்து இப்போ என்ன மிஷினில் என்னென்ன பார்த்துருக்கு எப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் தெரியணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலம். இப்போ நிச்சயம் இதுக்கு பேர் என்ன ஃபுல்லாகவே காலம், கீழே இருக்கு பேர் என்ன பேஸ், ஓகேவா, கீழே இருக்கு பேர் பேஸு, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில். ஹேண்டில் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், அப் அண்ட் டவுன் தான் பண்ணலாம், ஹேண்டில் வச்சு மூவ் பண்ணலாம்.
ஓகேவா? அப் அண்ட் டவுன் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்டில் வச்சு மூவ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பேர் என்ன சொல்லுங்கன்னா மோட்டர் இருக்கும் சரியா, மோட்டர்லேருந்து கீர் பெல்ட்லாம் போடணும், மேலே ரொட்டேட் ஆகும், ஸ்பிண்டில்லாம் போடணும், ஆட்டோமேட்டிக் நமக்கு ரொட்டேட் ஆகும். கீழே இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசு, இதுக்காக இருக்கு என்ன வயசு என்ன பண்ணணும் ஜாப்பா கிருப்பாக புரியுதுக்காக வயசு யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரில்லிங்கோடைய பர்பஸ் இப்போ என்ன பண்ண போனால் நம்ம ட்ரில் பிட் எடுத்து ஃபிட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கீ எங்கள் கீ வச்சு என்ன பண்ணுவோம் ட்ரில் பிட் வச்சு ஃபிட் பண்ணி ஜாப் போட போகிறோம் ஓகேங்களா. தம்பி இப்போ கவனிப்பா, ட்ரில் பிட் என்ன பண்ணியாச்சு வந்து நம்ம சக்கி வச்சு என்ன பண்ணுவோம்னு கேட்டினா ட்ரில் பிட்டை ஃபிட் பண்ணியாச்சு, வயசில் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபிட் பண்ணியாச்சு ஓகே ஜாப்பே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரில் போட போகிறோம் ஓகேங்களா. எப்படி ட்ரில்லிங் மட்டும் போகிறாங்க மட்டும் பாருங்க. ஆன் பண்ணு தம்பி, ஆன் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீமிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான அதே போல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜாப் எடுத்து அதே போல் மார்க் பண்ணி அதே 10 mm 8 mm ரெண்டு ட்ரில் பிட் வச்சு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் போட போகிறோம் ஓகேவா, நெக்ஸ்ட் ஜாப் ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணு தம்பி. அது 8 mm நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீமிங் டூல். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீமிங் டூல் இருக்கும் சரியா. நம்ம எத்தனை எம்எம் வந்து ட்ரில் பிட் போட்டோமோ அத்தனை எம்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீமிங் டூல் சைஸ் இருக்கும். 8 நம்ம என்ன போட்டோம், 10 8 போட்டோம். அதே போல் 10 mm ஒன்று இருக்குது, 8 mm ஒன்று என்ன பண்ணுறது இருக்குது, ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரில் பிட்டில் மாற்றி சேஞ்ச் ட்ரில் பிட்டை மாற்றிட்டு அதை என்ன பண்ணோம், ரீமிங் டூல் போனோம். ரீமிங் டூல் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ட்ரில்லிங் போட்டோம் இல்லையா, அந்த ட்ரில்லிங்கில் ஏதாவது சைடில் பர் இருக்கும் சரியா, சின்ன சின்ன தூள்லாம் ஒட்டின்னு இருக்கும். அது போல் எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது ஓகேங்களா. அது போல் உள்ளே இருந்ததுன்னா அது அந்த ட்ரில் பிட்டோட ஏதாவது ஷாஃப்ட்டு ஏதாவது உள்ளே இன்சைட் பண்ண பார்த்து என்ன ஆகுதுன்னா தடுக்கும் சரியா, கர்ஷிங் ஆகும் உள்ளார வந்து நசுங்கும் சரியா. அது போல் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சில் வந்து இந்த ரீமிங் டூல் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டில் அப்ளை பண்ணி அந்த ரீமிங் டூல் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்து தம்பி, ரீமிங் டூல் நம்ம என்ன பண்ண போகிறோம், கீ வச்சு டைட் பண்ண வேண்டியது தான் சரியா. ரீமிங் டூல் என்ன பண்ணியாச்சு, இதில் அப்ளை பண்ணியாச்சு. ரீமிங் டூல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டைட் பண்ண வேண்டியது தான். ரீமிங் பிட்டை எப்படி ஃபிட் பண்ணும் பாரு, இப்போ ரீமிங் பிட்டை வச்சுட்டு கீ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டைட் பண்ண வேண்டியது தான்.
சரியா, அது பேர் அப்பு சரியா. அவ்வளோ வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணால் நமக்கு என்ன ரீமிங் டூல்லே ஆல்ரெடி நம்ம போட்ட ட்ரில் பிட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ரீமிங் கரெக்டாக செட் பண்ணோம் சரியா. என்ன பண்ணிருந்தோம், டேப் செட்டுன்றது இதுதான் சரியா. டேப்புன்றது இது, டேப் செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது பேர் தானே அது டேப் செட்டு ஓகேவா. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. த்ரெட்டுன்றது மர போடும் இல்லையா, அந்த மர போடணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் எக்ஸ்பிரிமெண்ட்டு சரியா. இன்னொன்று ரீமிங்ன்றது அங்கே பார்த்துட்டோம். இது டேப் செட்டுன்றது எப்படி வந்து நம்ம த்ரெட்டு போகிறோம்னு பாரு. அந்த 10 mm ஹோல்ஸில் என்ன பண்ண வச்சு ரொட்டேட் பண்ண, வைஸில் வச்சு என்ன பண்ணோம், ரொட்டேட் பண்ணோம், த்ரெட்டு வச்சு லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி என்ன பண்ணணும் வந்து. டேப்பிங் என்ன பண்ணணும், டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணோம் வச்சு போடணும். டேப்பிங் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போடணும் த்ரெட்டு சரியா. பாதிலே நிறுத்தினோமா வேஸ்ட் ஆகிடும். இந்த பக்கம் கை வச்சு போட்டால் த்ரெட் என்ன பண்ணுவோம் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிருக்கும். திரும்ப என்ன பண்ண, ரிமூவ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பா தம்பி, நம்ம த்ரெட் எப்படி போட்டுக்கிறோன்றதை பாரு சரியா. உள்ளார பார்த்தோன்னா நமக்கு தெரியும் சரியா. பாருங்கள் அந்த த்ரெட்டு எப்படி நமக்கு தெரிஞ்சு பாருங்கள் சரியா. அந்த த்ரெட்டு வந்து பார்த்தோன்னா தெரியும் ஓகேங்களா. அது உள்ளார பார்த்தோன்னா எப்படி இருக்கு, த்ரெட்டு என்ன பண்ணோம் போல் போடணும் ஓகே. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா என்ன, இது ட்ரில்லிங் அண்டு டேப்பிங் சரியா. டேப்பர் போடணும், ட்ரில்லிங் அண்ட் டேப்பிங்னா த்ரெட்டு உள்ளார நம்ம இது போல் என்ன பண்ணோம் போட்டால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் நமக்கு மார்க் போடுவாங்க ஓகேங்களா. தேங்க்யூ. ஓகேப்பா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு ரீமிங் ஓகே. ரீமிங்ன்றது உள்ளார க்ளீன் பண்ணுறது, த்ரெட்டுன்றது என்ன பண்ணோம் நம்ம ஹோல்ஸ் போட்டு என்ன பண்ணோம் அதில் த்ரெட்டு போட்டு காட்டுறது ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடத்தினா ஒரு ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட்.